அவன் சுகதுமாரி 8-7 வருஷம் படித்தாக்கிட்ட டாக்டர் லஜ்ஜா 15 வருஷம் படித்தேன். வெள்ளாடி டெஃபரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன், இல்லைன்னா வரலாடி வராது உங்களுக்கு. பாபாமா சார் நீ நீ தப்பா பாபாமா பாக்கா கேரிய நீ அதுக்கே சமகடு இது கச்சேரி கேட்டாலா நிறைய கச்சேரி கேட்கணும். கேட்டால் தான் ஒரு கச்சேரி எப்படி பண்ணுறது எப்படி பாடணும். பாலாம்பாள் அடுத்து பாலாம்பாள் நீங்கள் வந்து செம்முகுடி ஸ்ரீனிவாசய்யர் நாராயணசுவாமி கண்டுகிட்ட வெதிச்சரிக்காத தியரிக்கு விருதமாக வாசிக்க மாட்டார், லெக்சரோடு தான் வாசிக்க மாட்டார். வரலாடி அத்தியாவசியம் வேண்ட இடத்துல கமகம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பிரித்து வாசிக்கிற ஆரோகணம் அவரோனா பிரித்து வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறது அது எந்த இடத்துலையும் அவர் அதை ஒரு அனாவசியமாக ஒரு கமகமோ வரலடியோ கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி சுத்தமாக வாசிப்பார். அந்த மாதிரி வாசித்து அதே தான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஆத்மார்த்தமாக சொல்லித் தருவார். அப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அந்த வழியிலேயே நான் படித்தேன். இப்போ சாருக்கு வீணையில் இத்தனைக்கும் வீணை மெயின் இல்லை. அவர் அப்புறம் வீணையெல்லாம் பெரிய ஆளாகி இப்போ பத்மபூஷன் வாங்கினார். பத்மபூஷன் கே எஸ் ராணசாமியார் நானார். வீணையில் அவர் நிறைய கச்சேரி பண்ணி இப்போ சிவராமிய சார் கூட வாசிப்பார். ஆனால் என்ன சங்கடனா அவருக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்காரு சிவராமிய சாருக்கு. இனி உள்ள வர குழந்தைகள் இப்போ படிப்பிக்கிறாள், சின்ன குழந்தைகள்லாம் வாசிச்சுட்டு வரா, ஆமாம் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா, அவளுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அவளுக்கு என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறா, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாமா, கேட்க வேண்டாமா, கொஞ்சம் கேட்க நிறைய. அப்போ நாங்களாம் அந்த காலத்தில் 2 ரூபா ஒருத்தர் பாஸ் வாங்கி நடந்து போய் 1 ரூபா தர மாட்டோம். நடந்து போய் பிஜேடி காலில் மட்டும்தான் கச்சேரி, கீழே உட்காந்து கச்சேரி கேட்போம். அதுக்கே சமகடு இது கச்சேரி கேட்டாலா நிறைய கச்சேரி கேட்கணும். கேட்டால் தான் ஒரு கச்சேரி எப்படி பண்ணுறது எப்படி பாடணும். அவர் வந்து இந்த பச்சடி கிச்சடி அவர் சொல்லுவார். அதாவது முதல்ல வந்து பாயசம் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் கணபதி. அடுத்தது தயிர் பச்சடி, ஒரு ஒரு வர்ணம், முதல்ல வர்ணம் தயிர் பச்சடி கணபதி. அப்புறம் ஒரு சுறுசுப்பான கீர்த்தனம் மாங்காய் பச்சடி அப்படின்ட்டு அம்மன் இந்த சாப்பாடை வச்சு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவார் செம்மங்குடி. அந்த மாதிரி அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாதகம் பண்ணோம்னு சொல்லி ராகும் முதல்ல சாதகம் பண்ணுவோம். ராத்திரி 12 மணி வரை வாசிப்பேன், 3 மணிக்கு எடுத்துருவேன். அடுத்தாத்தில் எருமை ஏங்கும், அதுதான் எனக்கு அலாரம். டக்குன்னு எடுத்திருப்பேன் மொத்தத்தை தெளிவு பண்ணிட்டு கொஞ்சம் குழந்தை அக்கா கிச்சிட்டு கூட குழந்தைகள் அதுக்கு மையிட்டு போட்டுட்டு அந்த பக்கத்தில் போட்டு விளக்கேற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வேணும் வாசிக்க உட்காந்துருவேன். 8 மணி வாசிப்பேன். எதிர்காலத்தில் கிருஷ்ணசாமி இருந்தார், அவர் தெரியும். என்னை பார்த்து தொடங்கினா நிறுத்த மாட்டார். கிருஷ்ணசாமியோட பொண்ணு கொடுத்தேன், ருக்மணி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நட்டல் இல்லை ஃப்யூ இது ஃப்ளூயிட் இல்லாமல் எடுத்து அழிக்கிறார். அதனால் ஆதிசங்கரோட பிரஷ்னோத்தர ரத்த மாளிகைன்னு ஒரு ரத்தன மாளிகை, அதில் அவர் கேட்டுக்கார் எது விஷம் எது அமிர்தம் பட்டார். விஷம் என்னென்ன, குருவை மனஸ்தார நமஸ்கரிக்கிறது அமிர்தம். அப்படி நமஸ்கரிப்பதோடு அவருடைய அனுகிரக சக்தி வந்து 1000 மடங்கு வர்த்திச்சு சிஷ்யன் லைக்கு கேரணும்.
அவன் சிஷ்யனுக்கு அனுகிரகம் கிட்டணும். அதே சமயத்தை குருகை நிந்திக்கிறது விஷம். ப்ராக்டிஸ் பண்ணுறதா என்னென்ன கவனிக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ண காலம்பரை நீங்கள் தூங்காதீங்க. அட்லீஸ்ட் என்ன மாதிரி 3 மணிக்கு எழுந்திருக்கோம், 5 மணிக்கு எழுந்திருக்கோம். 5 மணிக்கு எழுந்திருந்து முதல்ல காலம்பரை சரணி ஜெண்டு வருஷம் அடித்து வரட்டி வாஷ் பண்ணலாம். ஒரு பெரடி சார் சார் நீசரி தானிதான் பாதுமா பாப்பமாக அவங்க அறியக்கிறீ சார் 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 நீசரி நீ தானிதா பாதுமாப்பா சார் நீசா நீ தனிது நீதா இப்படி விரலடி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் தான் விரலடி வரும். அப்புறம் கமகம் க ம வக க ம வக அவள் கா வந்து அசத்தி அவள் மா ஆமா அவ அவகான்னு வந்துடும். அவள் காவை அசைக்காமல் பாப்பா மகான்னு வச்சுக்கிறேன். அப்படி கொஞ்சம் கமகங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். விரலடி டெஃபரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம். இல்லைன்னா விரலடி வராது உங்களுக்கு. பா மாமா சார் நீ 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 தாப்பா மகா கரிய நீ நீ சா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம். காலம்பரை ப்ராக்டிஸ் மாத்திரம். ராத்திரி ராகம் ஸ்வரம் நிறவல் இதெல்லாம் ராத்திரி வச்சுக்கணும். காலேஜ்லேருந்து வந்த உடனே நான் டக்குனு புது பாடத்தை வாசிச்சு பார்ப்பேன். அப்புறம் வாசலடிச்சு பெருக்கி கோலம் பண்ணோம். கொஞ்சம் சின்ன சின்ன ஜோலியெல்லாம் செய்யணும். குழந்தைக்கு கூழ் போட்டுறோம் பால் போட்டுறோம் அதெல்லாம் அந்த ஜோலியெல்லாம் எனக்கு 5 குழந்தை அக்கா என்ன செய்வாள் பாவம் அந்த மாதிரி. அப்போ வாசலடிச்சு கோலம் பண்ணோம். சாயங்காலம் வேணும் காலம்பரையும் வேணும். அப்போ நானுக்கு வந்த உடனே டக்குனு மினி கட்ட உட்காந்து புது பாடத்தை மட்டும் வாசிச்சு பார்ப்பேன். ஒரு வரி தான் எடுப்பேன், ஜாஸ்தியாக எடுக்க மாட்டார். அதை நான் ஒரு 500 தான் வாசிப்பேன். திருப்பி திருப்பி வாசிப்பேன் வேறு என்ன செய்வேன் அது மாதிரி. அப்புறம் இதுக்கடையில் நான் வந்து ராகம் வாசிக்கிற சமயத்தில் பஞ்சமத்தில் ஒரு 4 சங்கதி வாசிச்சு உடனே வச்சு அடிச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கு மாமா அந்த 5 குழந்தைகள் தூங்குவோம் கொடுத்துருவேன். ஏய் பஞ்சமத்தை எங்கே ஓடுறே பஞ்சமத்தில் 4 சங்கதி வாசி இன்னும் குட்டி பிடிக்கிறது வச்சு அவங்க ஓடுற சஞ்சத்துக்கு வேறு சங்கதியே கிடையாதா. நான் 4 சங்கதி வச்சு எனக்கு அவ்வளோதான் கிடைக்கும் இப்படி மேலே போயிடுவேன். அப்புறம் பிராதி ஒரு நாள் எத்தனை வாசிக்க முடியாது தனி வாசி அது கேட்கறதுக்கு அழகாக லெட்டரில் பண்ணது வாசி மக 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 மது மக இப்படி மக இப்படி பல தகுதி வாசி அழகாக லெட்டர் வேண்டாம் எத்தனை வாசிக்கு வர்றது பாரு. சரி கீழே வாசி மேலே வாசி திரும்பி குழப்பாதே இங்கே எங்கேயும் குழப்பாது கீழே வாசாச்சு பஞ்சமத்து வச்சு சஞ்சத்து போனால் மேலே அந்த அத்தாது போடும் திரும்பி அப்படியே கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவார். இப்போ அக்கா சொல்லி இது குழந்தையெல்லாம் தூங்குறது இப்படி கத்தறாலே பாடுறாலே எழுந்திருந்து பண்ணுறே பீமல் அவர் அங்கேருந்து பாடுவார் எனக்கு. அப்போ நடந்து எனக்கு சங்கீதி வரமாட்டேங்கிறது நான் நினச்சி 4 சங்கீதி வச்சுமே வரமாட்டேங்கிறது அதான் இவள்கிட்ட சொன்னேன் எனக்கு ஸ்வரம் எடுத்து இவளுக்கு ரூபோதாரத்து ஸ்வரம் ப்ராக்டிஸ் பண்ணு வந்துடுச்சு இடத்துக்கு வந்தது அது வந்தாச்சுன்னா அவர் பாக்கி இல்லை வரும் ஒரு நாள் வந்தாலே ஒரு பாதி தைரியம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பிரதானம். இப்போ உங்களோட லைஃப்பில் கார்த்தால் எழுந்திருந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க? கார்த்தால் எழுந்திருந்து முதல்ல குளிச்சுட்டு முதல்ல எங்கள் குடும்பத்தில் உள்ள தென்புலத்தாரெல்லாம் கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். எனக்கு ஒன்றும் வேண்டாம் அனாயாசம் என்ன வரணும் வினா தைனேன் விதம் உட்காந்த மணிக்கு அப்படியே மகாபிரிவா பாதத்தில் என் உசிர் பிரியணும் அது மாத்திரம் தான் எனக்கு. வேறு எந்த வாடையும் மேலே கொண்டு போக முடியாது கிடைக்காத வேண்டாம் வேண்டவே வேண்டாம். எது 10,000 என்ன கிடச்சிக்குது இங்கே வச்சுக்க என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அதனால எனக்கு வேண்டாம். அப்புறம் பூஜையெல்லாம் அப்படி கழிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பட்டு குருக்களே அங்கேயே பாத்ரூம்லேயே நமஸ்காரம் பண்ணுவேன். எல்லாரோட பேரையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவேன். எல்லோரும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடச்சி எல்லா ஜென்மத்திலும் கிடைக்கணும் வேண்டிட்டு வெளியில் வரு வெளியில் வந்துட்டு இன்றைக்கி பிள்ளையார் பூஜையும் கணபதி பூஜையும் அவசியமெல்லாம் உண்டு. பிள்ளையார் பூஜையும் தேவி பூஜையும் பண்ணுவேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அவன் பண்ணலை நான் பண்ணினேன். அவன் தேவி பூஜை பண்ணுவேன் கொஞ்ச நாள் ஆகுமே அது பண்ணிவிட்டு அப்புறம் மகாபிரிவாவில் வச்சு பிரதர்ஷனம் பண்ணுவேன். எல்லாருக்கும் பிரதர்ஷனம் பண்ணுவேன். மகாபிரிவாவில் இங்கே குத்தின்னு அவர் இல்லாமல் எனக்கு ஒன்றுத்துக்குமே வரமாட்டேன். எல்லாம் எனக்கு அவர் தான் என் ஃபோன்லேயே அவர் தான். மகாபிரிவா இல்லாமல் ஒரு இடத்துக்கு நான் போகமாட்டேன். அது கழிஞ்ச உடனே அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கிறது உண்டு. 2 மணி நேரம் ஜெபிப்பேன். அப்புறம் ஒரு கூழ் கஞ்சி குடிப்பேன். டிஃபன் சாப்பிட மாட்டேன். என்ன டிஃபன் பண்ணாலும் சாப்பிட மாட்டேன். மத்தியானம் ஒரு சாயம் சாப்பிடுவேன். ராத்திரிக்கு 2 தோசை அல்லது 2 இட்லி இப்படித்தான். சாயங்காலம் ஒரு டீ சின்ன டம்ளர் போடும். இதான் என்னோடய ஆகாரம். இதுக்கிடையில் காசு எடுத்துப்பேன். இவளுக்கு எடுப்பேன். அப்புறம் அமெரிக்காவுக்கு எடுக்கிறேன். மெட்ராஸ்க்கு எடுக்கிறேன். சேலத்துக்கு எடுக்கிறேன். அதெல்லாம் இல்லை ஆன்லைன் எனக்கு ஆன்லைன் ஒன்றும் தெரியாது. ஃபோனில் என்னை வாட்ஸ்அப்பில் கூப்பிடுவா நான் எடுப்பேன் கொடுப்பேன். அவளும் இதை வச்சுட்டுருக்கா அம்ப்ளிஃபையர் வச்சுட்டுருக்கா நானும் அம்ப்ளிஃபையர் வச்சுட்டுருக்கேன். டிஜிபி இங்கே வந்து தான் படிப்பேன். இங்கே வந்து தான் படிக்கிறேன். ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸும் வச்சுப்பேன். அதே சுகது மாதிரி 8-7 வருஷம் படித்தாக்கிட்ட டாக்டர் லஜா 15 வருஷம் படித்தேன். என்னைக்கு இந்த நிறவோட சந்தோஷமாக இருக்கும் அதே தான் அதாவது ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்
சும்மா அது வேணும் இது வேணும் நான் ஒரு அதான் சொல்லி ஒரு யூத் பர்சன் ஒரே ஒரு இது கிடச்சிருச்சுன்னா பெரிய ஆளாக ஏச்சிட்டு மனசில் அப்படின்னு நினைக்காதீங்க. யூத் பர்சனில் ஒரு கீர்த்தனை வாய்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு நூற்றுக்கணக்கான யூத் பர்சனில் ஜட்ஜாக போயிருக்கேன், காசர்கோடு வரை போயிருக்கேன். அப்போ அதில் ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய வாசிக்கணும். ஒரு அண்ணன் கிடச்சோன்னே பெரிய ஆளாக்கான மனசில் நினச்சிட்றாங்க அப்படி நினைக்கவே கூடாது. நீ சொல்வேன் உடனே நிமிந்து ஒரு பார்வையை பார்த்தோன்னா அப்படாது. வினயம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், வினயம் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சுகதுமார் எப்படின்னா வாசலில் ஏறத்தேன் கேட்டில் ஏறத்தேன் நீங்கள் உள்ளே வருவாள். உள்ளே வந்தோடனே நல்ல என்னை காலம் பிடிச்சி நமஸ்காரம் பண்ணுவாள். அதுக்கு பிறகு வீணையை நமஸ்காரம் பண்ணுவாள். வீணையை தொட்டு கல்லில் வச்சுப்பேன், பிறகு உட்காந்து வாசிக்க போடுவாள். அப்படி ஒரு பக்தியாக ரொம்ப சந்தோஷம் டீச்சர், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேச முடிஞ்சதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீ எங்கள் உன்னோட கச்சேரி கேட்கணும்னு ஆசை இருக்கு, அது நடக்கணும் கண்டிப்பாக. எங்கேயாவது கண்டிப்பாக இந்த அகாரத்தை கேட்கணும் எனக்கு கண்டிப்பாக. சரி கூப்பிடு என்னை, நான் வரேன். சரி நமஸ்காரம்.